பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். நான் இப்ப எங்க இருக்கிறேன் தெரியுமா? கேஜெப்ல. ஆண்டுடைய கிருபையினால கர்த்தருடைய ஊழியங்களை செய்யும்படி கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயாவின் புத்தகம் 51:12 வசனத்தை வாசிக்கிறேன். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பா இருக்கிற மனுப்புத்தனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கிறீங்களா? எனக்கு யார் ஆறுதல் செய்வார்கள்? என் துக்கத்தை யார் சந்தோஷமாய் மாற்றுவார்கள்? என் வேதனைகளை யார் மாற்றுவார்கள்? என்னுடைய போராட்டங்களுக்கு யார் விடுதலை தருவார்கள்? எனக்கு யார் ஆறுதல் செய்யக்கூடும் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? வசனம் சொல்லுகிறது நானே ஆறுதல் செய்கிறவர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை மறப்பதற்கு நீங்க யாருங்க? நீங்களும் நானே யாருங்க? கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், அவரை மறக்கவே கூடாது. ஆண்டவர் சொல்ற, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆண்டவரே நம்மளை மறக்காத இருக்கும்போது நம்ம யாருங்க அவரை மறக்கிறதுக்கு? மறக்க கூடாது. தேவனை நேசிக்கணும், அவருடைய சமத்துல காத்திருக்கணும், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகினால வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமா மாற்றுவார், உங்க வேதனையை மாற்றுவார். தைரியமா இருங்க, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கட்டுமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி. யாரெல்லாம் அப்படியே சமத்துல கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்களோ நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். கர்த்தர்களுக்கு ஒரு ஆறுதலை ஆவியானவர் கட்டளையிடும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆறுதல் செய்யுங்க, உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க, அற்புதம் நடக்கட்டும், கர்த்தருடைய கரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபித்து நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு ஆறுதல் தருவார். தைரியமா இருங்க. காட் பிளஸ் யூ.